செகண்ட் ரம்மில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ரூபாய் 20 லட்சம் வரையிலான டோர்னமெண்ட்டில் ஃப்ரீயாக கலந்துக்கோங்க. என்ட்ரி ஆப் இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 சாப்டர் வீடியோஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ், பிராக்டிஸ் டெஸ்ட், ஜென்ரல் நாலேஜ், அப் டு டேட் கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளது. அந்த பட்டர்ஃப்ளை சாங் இன்னைக்கும் எங்க போனாலும் அந்த சாங் தான் போடுறாங்க எனக்கு. இந்த முகர்கட்டையெல்லாம் வந்து சினிமாவில் வர முகர்கட்டையா? அம்பாசிடர் கார் டிக்கில டேங்கர் லாரி ஏறின மாதிரி மேக்கப்லாம் போட்டு உட்கார்ல நான் வந்து டிங் டாங் டிங். ஈஷா யோகாக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு வந்து சவுண்டு சரோஜா பாஷை மாதிரி தான் வரும் வெளியில. காரி கழுவி அங்கேயே செஞ்சிருவேங்கிற மாதிரி நான் செஞ்சிருவேன். இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு நமஸ்காரம்னு அடுத்து இந்த கேரக்டர் பத்தி பேசலாம். எல்லாரும் என்ன வந்து அடிப்பாங்க, சவுண்டு சரோஜா. என்ன சவுண்டு சரோஜா, மாற்று மனதாவா மாறிக்கிட்டு இருக்க? அடிமாதி நான் குத்து சாங் ஆடினதே இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடினது ஷோபி பால்ராஜ்ல. ஆண்டவருக்கும் சான்றவருக்கும் என்ன போன்றவருக்கும் வணக்கம். வெள்ள போட்டா துண்டு, இடுப்புல கட்டினா வேட்டி, உள்ள போட்டா கோம்னா, அவுட் விட்டா அம்மனும். தெரியாத கஸ்மால நீ மாஸ்க் மாட்டாம சுத்தின்னு இருக்க, கையில முதல்ல எடுத்து மாட்டாத்த. அடுத்தது வந்து எஜமான். ஓ, மிஸ் ரஜினி அங்கிளோட. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் மேக்கப் போட்டு நடிச்சேன் நானு. ஆமா. உரக்க கத்துது கோழி, தண்ணி அரைச்சு கொட்டுது வாளி. And when you go within yourself, you will discover more magic. Then you will rock it. Then you will dance in joy. Behind Roots Personals with Tara, இன்னைக்கு என் கூட ஐஸ்வர்யா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். ஹாய் ஹாய் ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, சேஃபா இருக்கீங்களா? வேற லெவல் பாசிட்டிவிட்டி மேம். உங்க கூட வந்து பேசினா சரி, உங்களை பார்த்தா சரி, உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்தா சரி, அந்த ஒரு வைபு, ஏ ஏதாவது பார்த்துக்கலாம் மச்சான் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்கு மேம். எப்படி அந்த சீக்ரெட் சொல்லுங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட். Thank you so much. I think family அந்த மாதிரி இருந்தா நான் என்ன ரேஸ் பண்ணதே ரொம்ப பாசிட்டிவ் ஸ்ட்ராங் விமன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், சிங்கிள் மதர்ஸ், எங்க பாட்டியா இருக்கட்டும், எங்க அம்மாவா இருக்கட்டும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஐ வாஸ் ரேஸ் பை டூ ஸ்ட்ராங் சிங்கிள் விமன். ஸோ ஐ திங்க் அது ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் பேசிக்காவே மை நேச்சர் இஸ் வெரி ஹாப்பி கோயிங். நான் ஜெமினை, ஸோ ஐ எம் மிதுன ராசி. ஸோ ஐ எம் வெரி ஃப்ரெண்ட்லி, ஹாப்பி, அந்த மாதிரி டைப் நான். ஸோ எனக்கு இந்த டிப்ரெஷன்லாம் வராது. பட் இவன் ஐ ஃபீல் சேட் ஆல்சோ, என்னால் ரொம்ப நாளையெல்லாம் சோகமாலாம் உட்கார முடியும், பிகாஸ் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ ஐ எம் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஸோ ஐ கெஸ் அது இட் ஆட்டோமேட்டிக்கலாக உள்ள என்ன இருக்கோ அதானே வெளில வர முடியும். யூ கேன்ட் ஆக்ட் இல்லை ரொம்ப நாளைக்கு. ஸ்க்ரீன்ல ஆக்ட் பண்ணலாம், பட் நெஜ லைஃப்ல ஆக்ட் பண்ண முடியாதுல்ல. படங்கள்ல நீங்க நடிச்ச கேரக்டர்ஸ் வந்து இப்பவும் மறக்க முடியாத மாதிரி எங்க மனசுல இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த கேரக்டரோ இல்லை அந்த ஷூட்டிங் டைம்லயோ இல்லை அந்த படம் டைம்லயோ நடந்த மறக்க முடியாத மெமரி நீங்க வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வில் ஸ்டார்ட் வித் மீரா. மீரா வந்து நான் இப்போ பிசி அங்கிள் வந்து இப்போ ஆப்போசிட் வீட்டில் தான் இருந்தாப்புல. ஸோ எனக்கு குழந்தையிலேருந்து தெரியும். ஸோ மீரால வந்துட்டு மேக்கப் இல்லாமல் த்ரூ அவுட் த ஹோல் ஃபில்ம். அண்ட் இப்போ கெனியவே போத் யங்ஸ்டர்ஸ் அப்போ. அண்ட் இப்போ நாங்கள் வந்து வெவ்வேறு லொக்கேஷனில் வேற மாதிரி ஷூட் பண்ணோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக். அந்த பட்டர்ஃப்ளை சாங் இன்னைக்கும் எங்கே போனாலும் அந்த சாங் தான் போடுறாங்க எனக்கு. So it was a, that was a great like family banner madri. And ipo irukra top cameramans ellarume appo PCO de first set. So adutathu vandu Ejaman. Oh, with Rajini uncle oda. Aama. Okay, and the first time black makeup potu nadicha naanu. Aama. Urakka kattathu koozhi, thanni arachi kottathu vaali. ஸோ ரஜினி அங்கிளா வந்து அம்மாவோட நெட்ரிக்கன் பொல்லாதவன் பண்ண எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ காட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றி. ஜில்வாண்டி வுட் மேக் த பெஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் சென்ட் ஹோம்மேட் ஐஸ்கிரீம். அது மொத்தத்தையும் உட்காந்து நம்ம தான் திங்கிறது. அண்ட் முதல் முதல்ல இந்த ஆன்மீகம் டேப்பு, இந்த ஓஷோ, இதை பற்றிலாம் எனக்கு ரஜினி அங்கிள் தான் அப்போ கொடுத்தது. வேற வேலை இல்லை அங்கிள் நான் அப்போ. இப்போ அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. இப்போ நோ பாப்பா, யூ மஸ்ட் டூ தியானான தியானாவா அப்படின்னு நான் இப்போ டெய்லி அதில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சதந்திரம்.
டாப் டு பாட்டம் பத்திண்டு எரியறது அப்படிங்கிற டைலாக் வந்து இப்ப வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். ஆமா, அது வந்து தேங்க்ஸ் டு கிரேசி மோகன் அங்கிள் நோ ப்ராஸ் ஃபார் ஆல் இஸ் டைலாக். So the, again, that was another fun experience because like Urushi ma'am matra co-star ah irundha ungalaala vandu sirikama irukave mudiyadhu. Hello Ram, papa inga irukanga. Neenga epo vandinga? Maggie patti pesumbodhu varliye பேசி வந்து சான்ஸே இல்ல தெரியுமா. அவங்க நானும் சேச்சி எல்லாம் ஒரு செட் உட்கார்ந்துட்டு இருப்போம். அவங்களுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் டைமிங்கும் இருக்கு பாருங்க. நான் ஸ்கிரீன்ல சிரிச்சதை விட ஆஃப் ஸ்கிரீன்ல அவங்களோட சிரிக்கதான் பெஸ்ட். நீங்க அந்த டாப் டு பாட்டம் பத்தின்னு ஏறிதுன்னு சொல்றீங்களா அந்த டைலாக், நாங்க ஷூட் பண்ணும் போது அதுக்கு அடுத்த டைலாக் உருசேச்சு சொல்லுவாங்க, நூடுல்ஸ் வெந்து மாவாய் அப்படின்னு இருப்பாங்க. ஷார்ட் முடிச்ச உடனே இப்படி திரும்பி அவங்கள பார்த்தேன், ஆவசியானோ அடைச்சதே ஒரு டைலாக், அதையும் தின்னும் அப்படின்றாங்க, எனக்கு தேவை அப்படின்னு அப்படி போனேன். ராசிக்கு தியேட்டர்ல பார்க்கும் போது என்னாச்சு, என் டைலாக்கு கிளாப் தட்டினதுனால அவங்களோட கவுண்டர் வந்து நிறைய பேர் அப்ப கேட்கல, வீட்டுல இருக்கும் போது கேட்பாங்க. அந்த டாக்ல அந்த ஷார்ட்ல அவங்க தான் தூக்கி சாப்பிட்டுருப்பாங்க. அவங்க யாரு வேணாலும் தூக்கி சாப்பிட்டுருவாங்க ஆக்டிங்ல ஒரு ஸ்டேஜ்ல அவங்கள மாதிரி ஒரு. ஸோ எனக்கு அவங்களோட செம கம்பெனி அந்த படம், சிரிச்சு சிரிச்சா எனக்கு வயிறு வெடிச்சிருச்சு நார்மலாகவே. ஸோ எனக்கு நெவர் த மூமெண்ட் ஸ்பெண்ட் ஊர்வசி சேசி த்ரூ அவுட் பஞ்சதந்திரம். சுயம்பரம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து இப்ப ஒரு நாள்ல ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அதே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கு கேட்கும் போது. ஸோ அது பத்தி அந்த படம் பத்தி ஏதாவது ஒரு மறக்க முடியாத மெமரி? நான் வந்து இப்போ 16 வயசுல இருந்து ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னா அது வந்து பிரபு சார் மட்டும்தான். வந்து ஐ எம் இது புனிதாக்காவும் தெரியும் ஃபேமிலிக்கும் தெரியும். நான் வந்து மாமா நான் பக்கத்து வீட்டிலே வந்துட்டேன் மாமாங்கிற மாதிரி எனக்கு பிரபு சாருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். அது நான் சின்ன வயசு பாலைவன் ரோஜாக்கள் பார்த்ததுலேருந்து. ஓகே, இப்பவும் நான் அவர் ஃபேன் தான். ஆனால் அவரோட நான் ஜோடியாக நடிச்சதே இல்லை. ஸோ அந்த வாய்ப்பு வந்து அதுவும் பி வாசு சார் டைரக்ஷனு. அண்ட் அந்த வாய்ப்பு என்னது கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் போக போகிறது அப்படிங்கும் போது, லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இருக்கும் போது, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் அவார்டு தான் வாங்கலை, அம்மா மாதிரி எதுவும் கிளிக்கலை, இப்படியாச்சும் பேர் வர வேண்டாம் அப்படின்னு தான். எஸ் ஐ எம் கம்மிங் டுமாரோன்னு ஓடினேன். இட் வாஸ் கம்ப்ளீட் தமிழ் இண்டஸ்ட்ரி கம்மிங் டுகெதர் லைக் அ ஃபேமிலி. தமிழில் தான் magic can happen many times, adala nam solla mudiyad, and the time that magic happened, so that was an experience like that. And first time comedy like P. Vasu sir vandu romba alaga nadippu kattu kodupar ella thing, so avar appadiye kattu kodutha na appadiye copy edutha sai varatha ellame modulation la. And first time na dubbing pesnadhu andha padathukku dhaan. Oh appadi adula na start panningala neenga? Okay okay okay, I didn't know that. Okay, அடுத்து இந்த கேரக்டர் பத்தி பேசலாம்னா எல்லாரும் என்ன வந்து அடிப்பாங்க, சவுண்டு சரோஜா. என்ன சவுண்டு சரோஜா, மாற்று மனதாவா மாறிக்கிட்டு இருக்க? அடி மாதிரி மேல சண்டை கால்பை அடிக்கிற. இதுல சவுண்ட் சரோஜா கேரக்டர் பண்ண வேண்டியதே வேற யாரோ. அது எழுதப்பட்டதும் மீன் வடிவேலோட சார் பேரை எழுதப்பட்டு இது வேற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஆர்டிஸ்ட் லாஸ்ட் மினிட்ல ஏதோ கிளாஸாக இருக்க அவங்க போயிட்டாங்க. நான் அப்போ ப்ரியசக்கி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஸ்லம் கேரக்டர் வந்துட்டு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணது வந்துட்டு ஹரிதம்பி தான். ஸோ அது நான் செட் ஆகுதுன்னு நான் முதலே சொன்னேன், எனக்கு பிளாக் மேக்கப் ஏற்கனவே போட்டு ஒர்க் அவுட் ஆகலதுமே. இல்லை இல்லை, நீங்கள் நார்மலாக மேக்கப் போட்டுட்டு வாங்கன்னு அங்கே போய் லைட்டை போட்டால் பிரியன் கேமராமேன் சொல்கிறாரு, இவங்க ரொம்ப ரிச்சாக தெரியுறாங்க, கொஞ்சம் டல் பண்ணிட்டு கொண்டாங்கன்னு. அப்புறம் டல் பண்ணிட்டு மறுபடியும் போட்டு இல்லை இன்னமும் ரிச்சாக தெரியுறாங்கன்னு. கடைசியில் உட்காந்து லிட்ரலாக வந்துட்டு பிளாக் கலர் பேண்ட்ஸு கேட்கும். இந்த சைதாப்பேட்டில் தான் செட்டு போட்டிருந்தாங்க ஃபுல்லாக பின்னாடி. 4 மணிக்கு அங்கே போய் உட்காந்துருவேன் காலையில், மொத்தமாக இப்படி உட்காந்துட்டுருது ஃபுல்லாக பிளாக் பூசுறது. அதுக்கப்புறம் 7 மணி நான் முடியே வாஷ் பண்ணல அந்த ஷூட்டிங்கில், அந்த அப்படியே பெப்பர் பேன் அந்த இது அந்த செம்மன் இது பூசின மாதிரி அந்த அந்த லோக்கல் அங்கேயும் அப்படியே தான் ஹரி ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் கிளாஸை நடிப்பு சொல்லி கொடுப்பாக்கல. ஸோ அந்த கேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே அவங்க சொன்னது. நான் வந்து டைரக்டர் ஆக்டர்ஸ் அம்மா மாதிரி நீ என்ன கொடுத்தாலும் நான் சூப்பராக நடிச்சுட்டு போகிறதுக்கு, நீ எனக்கு என்ன பண்ணணும் நீ கரெக்டாக எனக்கு சொல்லி கொடுக்கணும். நான் களிமண் மாதிரி நான் உன் கையில் நீ மோல்ட் பண்ணுறது டைரக்டர் கையில் இருக்குது.
சோ நல்ல டைரக்டரால நல்ல மோல் பண்ணி எங்கிட்ட இருந்து நல்ல 퍼ஃபார்மன்ஸ் எடுக்க முடியும். ஒரு ஆம்பளை குளிக்கிறதே இப்படி குருகுருன்னு பாத்தினா இத்தனை நாளா நாங்க எல்லாரும் குளிக்கிறத எந்தெந்த ஆங்கிள்ல பாத்துறேன். சோ சவுண்ட் சரோஜா வந்து இந்த மாதிரி எந்த ஊருக்குலனா ரொம்ப சாதாரணமா ஹரி சொன்னாப்ல நான் சில கண்டிஷன்ஸ் மட்டும் போட்டு என் சைடுல இருந்து which he agreed I said something which is cheap I can't do அப்படினு நோ ப்ராப்ளமா எனக்காகவே சில சேஞ்சஸ் பண்ணினாப்ல இந்த மேக்கப் போட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு டான்ஸ் ஆடுற வாய்ப்பு வந்துச்சு இந்த ஃப்ரீயாவோட சாங்ல. குத்து சாங் ஆடினதே இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடினது ஷோபி பால்ராஜ்ல. அதுல கூட உங்க வைஃப் தான் வந்துட்டு நான் ரொம்ப டிக்னி நான் பரதநாட்டியம் டான்ஸர்னால அந்த முதல் ஷாட் அந்த குடத்தோட வந்துட்டு ரொம்ப அழகா அப்படியே அழகா உட்காந்துட்டு இப்படி ஆடிட்டு இருந்தேன். ஹரிக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, வந்து ரொம்ப நேச்சுரலா எப்படி சொல்றது இல்ல. இன்னைக்கும் இந்த சரோஜாக்கா தான் அந்த பேனர் கூப்பிட்டேன், நாலு படம் ஆயாச்சு. சாமி டூ பண்ணும்போது கூட சரோஜாக்கா ரெடியா வர தம்பி எத்தனை படம் தம்பி ஆயிடுச்சு இன்னும் எங்களுக்கு நீங்க சரோஜாக்கா தான் போங்க அப்படின்றோம். ஹரி ஏடி எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டருங்க அத்தனை பேரும் இல்லை. ஐஸ்வர்யா மேடம் ஷாட்டுக்கு ரெடியான்னு கேட்க மாட்டாங்க, நம்ம சரோஜாக்கா ரெடியாப்பா மேக்கப் முடிஞ்சிருச்சா ஷாட்டுக்கு வர சொல்லுங்க அக்காவை. அந்த பேர் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. அரை நாள் தான் இப்போ டான்ஸ் கூட அந்த லெக் ரொம்ப டிக்னி இப்படி வச்சு ரஃப் அண்ட் டஃபா அந்த லோக்கல் ஸ்டைல்ல அதெல்லாம் எல்லாமே அர்த்தம் சொல்லி இப்ப ஷோபி பாலராஜோட வைஃப் வந்து எனக்கு எப்போ ஈவன் டான்ஸ் மாஸ்டர்ஸ் கோரியோகிராஃபர்ஸ் கூட நம்ம கூட ஆடுற இந்த குரூப் டான்சர்ஸ் இருப்பாங்க பாருங்க அந்த டைம்ல சில பேர் இருக்காங்க அவங்க என்ன ஸ்டைல் அண்ட் கிரேஸ் அவங்க சொல்லுவாங்க ஐசி இப்படி பண்ண ஐசி பேக் இப்படி பண்ண ஐசி நல்லா இருக்கும் ஐசி அப்படின்னு. ஸோ நான் எல்லாருக்கிட்டே டிப்ஸ் வாங்கிட்டு ஸோ அந்த சாங் அப்படி வந்து குத்து சாங் ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆடினேன். அந்த மாதிரி சவுண்ட் சரோஜா மாதிரி ஒரு டைலாக் ஆண்டவருக்கும் சான்றவருக்கும் என்ன போன்றவருக்கும் வணக்கம். தோல்ல போட்டா துண்டு, இடுப்புல கட்டினா வேட்டி, உள்ள போட்டா கோம்னா, அவுட் விட்டா அம்மனும். தெரியாத கஸ்மால நீ மாஸ்க் மாட்டாம சுத்தி நிற்க கையில முதல்ல எடுத்து மாட்டாத்தான். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து பயங்கரமாக படப்படன்னு பேசிடுவீங்க அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். மனசில் ஒன்றும் இல்லாமல் டைரெக்டாக வந்து அப்படியே இதுதான் டு த பாயிண்ட்டாக அப்படியே இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இப்படிலாம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது? அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நீ எப்படி இருந்தாலும் இருக்கும். நீ எந்த மாதிரி பர்சனாக இருந்தாலும் லைஃப்பில் எவ்ரி திங் கெனாட் பி ஸ்மூத் இல்லையா. நம்ம ஹார்ட் பீட் லைஃப்லேனே வந்து அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுனாக தான் போகும். அது ஒரே மாதிரி போச்சுன்னா நீ செத்து போயிட்டேன்னு அர்த்தம். ஸோ என்னோடதுலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பாலிசி இல்லை. நீ பிறப்பியாங்கிறது டவுட்டு, பட் நீ போவேங்கிறது மாத்திரம் கன்ஃபார்ம்டு. எப்படியா நீ பிறந்து நீ சாவறது மாத்திரம் கன்ஃபார்ம்டு இல்லை. அது உனக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும். இப்போ டு யூ வாண்ட் டு ராட் அண்ட் கோ ஆர் டு யூ வாண்ட் டு ராக் அண்ட் கோ? இதுதான் என்னோட பாலிசி. இதுதான் நான் கௌதம் மேம் இன்டர்வியூலையும் சொன்னேன், சாய்ஸஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். இப்போ இந்த பேண்டமிக்கே எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு கொரோனா வந்துருமா, நாளைக்கு வருமா, இதையே யோசிச்சுட்டு இருந்தா யூ வில் மிஸ் த மோமெண்ட். இது நான் வந்து இன்னர் இன்ஜினியரிங்ல தான் கத்துக்கிட்டேன். அங்க போகும்போது லிவ் இன் த மோமெண்ட். பாஸ்ட் இஸ் அன் அன்சைன் செக், ஃபியூச்சர் ஓவர் டிராஃப்ட், பிரசன்ட் இஸ் கேஷ். ஸோ புட் இட் த கேஷ் இஸ் ஏ பிளேடி. நான்சென்ஸ் ஆஃப் இந்தியாவில் போவோமா, இதே யோசிச்சுட்டு நீ டிப்ரெஷன், நீ மண்டே குழம்பிட்டு, நீ நீயும் நிம்மதியா இல்லாம சுத்திரு. எனக்கு வேற நாலு பூனைங்க வேற, அதனால ரொம்ப பீஸ்ஃபுல். வென் யூ ஆர் எ கேட் மதர் இட்செல்ஃப் லைஃப் இஸ் பீஸ்ஃபுல் வென் யூ லிவ் வித் அனிமல்ஸ். ஸோ ஐ க்ரூ அப் வித் டாக்ஸ், தென் என் பொண்ணால் ஐ காட் கேட்டிஃபைடு. ஸோ அதனால இப்போ எனக்கு நாலு பூனை. ஸோ எனக்கு என்னோட பேக்கிங் இருக்கு, சில கைத்தொழில் ஒன்று இருக்கணும். ஸோ எனக்கு என் பேக்கிங் இருக்கு, என் சோப்பிங் இருக்கு, இதெல்லாம் நான் வந்து பல வருஷமா பண்ணிட்டு இருக்கிறது. ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங், கலரிங், எனக்கு ஐ ஹவ் ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு மெடிக்கேஷனே தூக்கி போட்டது வந்துட்டு யோகாவில் தான். ஸோ அண்ட் ஐ டர்ன் வீகன் 2 இயர்ஸ் பேக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஈஷா இப்போ அங்கேயும் ஃபுட் அந்த மாதிரி. ஸோ காலையில் ஐ வேக் அப் 3 o'clock அந்த மார்னிங். நல்ல நாளே பூனை வந்ததுக்கப்புறம் அது மூஞ்சில் வந்து கிசுக்கு என்ன நீ சோர்ப்போடு 3 மணிக்கு வந்து எழுப்பி விட்டுரும். அதுக்கப்புறம் இந்த ஈஷா யோகா பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து அலாம் கிளாக்கே இல்லாமல் பிரம்ம முகூர்த்தம் டைம் 3 to 3:30 எழுந்திருச்சிருவேன். என்ன நினச்சா கூட என்னால் தூங்க முடியாது அதுக்கு மேலே. கரெக்டா என்னோட இண்டோர் கேட்ஸுக்கு முதல்ல பூனைக்கு சோர் வைக்கிற வேலை, வெளி பூனைங்களுக்கு சோர் போட்டுட்டு, பில்டிங்ல இருக்கிற எல்லாத்துக்கும் நமக்கு கட்டிங்ஸ் வேலை தான். ராப் நியூட்டர் ரிலீஸ் அவுட்டோர் கேட்ஸ் எல்லாம்.
அடுத்தது எனக்கு அடுத்த மாசம் பேமெண்ட் வந்துச்சுன்னா இங்க புதுசா ஒண்ணு கருப்புல ஒண்ணு சுத்திட்டு இருக்கு, அவனை முதல்ல கட்டிட்டாச்சு. மனுஷனே பிரீட் பண்ண கூடாதுன்னு கவர்மெண்ட்ல சொல்லியிருக்கான். டொமஸ்டிக் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அண்ட் ஆல் கேனாட் பிரீட். ஓ நோ 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 நான்சென்ஸ். ஸ்டெரிலைஸ் அவுட்டோர் கேட்ஸ் அண்ட் அடாப்ட் பண்ண கிட்டன்ஸ் ஏதாவது வச்சுக்க முடியும்னா அடாப்ட் பண்ண, நம்ம வீட்டுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் ஏத்த மாதிரி. மிச்சம் அவுட்டோர் ஃபெரல் கேட்ஸ் எல்லாத்தையும் டிராப் இட், நியூட்டர், ரிலீஸ் அந்த இயர் நாட்ச் பண்ணிட்டு வேக்சினேஷனையும் போட்டு. ஸோ சுத்தி இருக்கிற எல்லா எலி கிலி பில்டிங்ல ஒண்ணு கிடையாது, எல்லாத்தையும் அதை அடிச்சு கொண்டுரும். சாப்பாடை போட்டு ட்ராப் பண்ணு, கொண்டு போய் விடு. மேல்னா அன்னைக்கு சாயங்காலமே ரிலீஸ். ஃபீமேல்னா இன்டர்னல் சர்ஜரி ஒரு மூணு நாள் உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ள ரிசீவ் அந்த கேஜுக்குள்ளே உள்ள அதை வச்சுட்டு கொண்டு வந்து சாப்பாடே அதுக்கு போட்டு பார்த்து அனுப்பிச்சிருது ரிலீஸ். இந்த மாதிரி ஒன்பதுக்கும் முடிச்சேன். ஒரு ஒரு வருஷம் நிம்மதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாக்குறேன் மூணு புதுசா என்ட்ரி ஆகுது. ஹைதராபாத்ல ஒரு அனிமல் கம்யூனிகேட்டர் இருக்காங்க, அவங்க செம்மையா சொன்னாங்க. Aishwarya, they have gone and communicated with each other. என்னத்த என்ன என்னத்த இதுங்க போய் கம்யூனிகேஷன் பண்ணிச்சு, முதல்ல அதை சொல்லுங்க எனக்கு அப்படின்னு. A very kind lady over here who will free us from our cruelty. டோடா எங்களுக்கே இங்க சோத்துக்கு சிங்கினா இதுல நமக்கு இதே வேலை. டிநகர் மொத்தம் நான் என்ன குறைத்தியா, இந்த டிராப்பை வச்சுட்டு ஒன்னே நான் பிடிச்சி பிடிச்சி வெட்டிட்டு இருக்க வேலை தானா நமக்கு. ஓஹோ ரைட்டு, அப்ப இது வாழ்க்கை மொத்தம் இது கன்ஃபார்ம்னு எனக்கு நிச்சயமாயிடுச்சு. நமக்கு வெட்டுற வேலை, கட்டிங்ஸ் வேலை, வெரி குட். அதுக்காவது சம்பாதிக்க வேணாம் நம்ம. அண்ட் அனிமல்ஸோட இருக்கிறதுனால பவர் வேக்யூமிங் ஃப்ரம் ஹோம்ஸ் ஆர் இதெல்லாம் ஆல் திஸ் ஐ டூ. அண்ட் இப்போ ரெண்டு ரூம், ஒரு ரூம் தனியா பேக்கிங்க்கு, வேர் பெட்ஸ் ஆர் நாட் அலவுட், ஸ்டோப்பிங் ரூம் தே நாட் அலவுட். ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கேட்ரீஸ் பர்மனன்ட் தோ 64,000. ஆமா வால் மவுண்டட். இது வந்து பேரு மிஸ்டர் நபகுமார் தேன் ஒருத்தர் இருக்காரு. ஏன்னா எந்த கேட்ரி வாங்கினாலும் இது பிராணு பிராணு பேஸ் எல்லாம் பிச்சுட்டு வந்துருது. எவ்வளவு வாங்குவேன் நான் ஆன்லைன்ல, எனக்கு முடியல. எனக்கு நான் இப்ப பூனைங்க வளர வளர டெரிட்டரி இஷ்யூஸும் வரும். அண்ட் என்னோட இப்ப எங்க அம்மா எனக்கு என்னோட கொழுத்தாத்தாவுடைய சோஃபா செட்டை கிஃப்ட் பண்ணாங்க, சர்வநாசனம். அப்புறம் வந்து ஈசோகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கட்டில் அமிச்சிட்டேன் நான். ஸோ ஐ ஸ்லீப் ஆன் த ஃப்ளோர் தான், அது கூட திஸ் இஸ் மை பெட் ஆன் த ஃப்ளோர். இதுவும் என் கொழுத்தாத்தாவுடைய ஆம் சேரு, எங்க அம்மா கொடுத்த ராக்கிங் சேரு. இந்த அப்போசிட்டே பாரு, சத்தியமா பர்னிச்சரே வச்சுக்க மாட்டேன். பாட்டி என்ன வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை முப்பத்தம்மன் கோயில் நாகத்தம்மன் கோயில போய் புத்துக்கு பால் ஊத்துற வேலை தான். அம்மா வீட்டு பக்கத்திலே புத்து இருக்கும், நாகப்பாம்பு அப்படி அசால்ட்டா வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கும். கிடையாது. நீங்க வந்து ஒரு விஷயம், ஒரு புரிதல் எப்படி உங்களுக்கு இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு விஷயம், ஒரு அணுகுமுறை எல்லாமே வந்து இப்போ இருக்கு. பட் உங்களோட ஒரு நீங்க சின்ன குழந்தையா இருக்கமோ, நீங்க ஒரு டீன்ஸ்ல இருக்கமோ, நீங்க படம் பண்ணமோ அந்த டைம்ல இருந்த ஒரு மென்டாலிட்டி கிட்டத்தட்ட இதை மாதிரிதானா, இல்ல அப்போ இன்னும் நைவா இருந்தீங்களா மேம்? இல்ல நான் வந்து ஃபேமிலியிலே பிளாக் ஷீப் ஆஃப் தி ஃபேமிலி நான் தான். அம்மா கிறிஸ்டியன் காண்டத்துல பெத்தன் நினைக்கிறேன். முதல் மிகப்பெரிய நாட்டினஸ் நான் தான், வாழ நான் தான். பாவர் தவணி போட்டுட்டே பைக் ஓட்ட வேண்டியது, எருமாட்டு மேல ஏறி அமரச்சித்திரத்தை பார்த்துட்டு ஹை ஹைன்னு வர வேண்டியது, மாமரத்துல தொங்க வேண்டியது தலைகீழ. எங்க அம்மா வென்ட்ரூ ஹார்ட் அட்டாக் வச்சு, மை கிராண்ட் மதர் ஆல்சோ. சீரியஸ்லி இப்ப இருந்ததுன்னா அந்த ADHD ஏதோ சொல்லுவாங்களே அந்த டிசார்டர் இருந்திருக்கும். ஸோ என்ன வந்து வாட் யூ சே, எங்க பாட்டி சொல்ற மாதிரி என்ன கண்ட்ரோல் பண்ணி காமா ஏதாவது வைக்கணும்னா என் கைக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும். ஸோ அது ஒண்ணு மாட்டுக்கொட்டாலையாவது நான் இருந்திருக்கணும், அதுக்கு இல்லை நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறது,
அனிமல்ஸோட இல்ல எங்க பாட்டி வந்துட்டு கைவேலை எல்லாம் நிறைய பண்ணுவாங்க, எம்ப்ராய்டரி கிம்ப்ராய்டரி. அம்மா இருந்தாங்கன்னா பேக்கிங் பண்ணுவோம், அவங்களோட கிண்டு மாவை கிச்சன்ல. ஸோ இந்த மாதிரி எனக்கு கைக்கு வேலை கூட புக்ஸ் ஒண்ணு படிச்சுட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போதுதான் நான் கவர்மெண்ட் இருப்பேன். இல்ல மகா வாழ மகா நாட்டி நான். அம்மாக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்ட் பத்தி சொல்லுங்க மேம். ஏன்னா நாங்க வந்து அம்மா வந்து ஒரு வெர்சடைல் ஆக்ட்ரஸா பாத்திருக்கோம். என்ன ஒரு ரோல் கொடுத்தாலும் லக்ஷ்மி மேம் வந்து அந்த ரோலா இருப்பாங்க. அதுல இருந்து கொஞ்சம் இப்ப ரீசெண்டா ஓ பேபி வரைக்கும் அது வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ அம்மாவா வந்து அவங்க வந்துட்டு ஆக்சுவலி ஆஸ் அன் ஆனஸ்டா சொல்ல போனோம்னா நான் வந்துட்டு அவங்கள ஸ்டாரை விட சோஹர் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வுமன் ஐ எவர் க்ரோ அப். பிகாஸ் பாட்டியை பாட்டியா தான் பார்த்தேன், அவங்களோட பியூட்டி எல்லாம் நான் பார்த்ததுல. அம்மா வாஸ் அ டீவா எனக்கு. அந்த அம்மா சாண்டா கிளாஸ் இல்லைன்னா கிளவி அதே சாம்பார் தான் பண்ணுவோம், அதே ரசம் தான் பண்ணுவோம். நான் கேக்கே முதல்ல எங்க அம்மா தான் பண்ணிச்சு. ஃபாரின் ஃபுட்டு எதுவுமே தெரியாது, அதே வாசனை தான். இல்லை ஓமப்பொடி, இல்லை ரிப்பன் பக்கோடா, இல்லை கடலை உருண்டை. ஸோ எல்லா ஃபாரின் டிஷ்ஷஸும் சரி, அதே போல் க்ளோத்ஸ், ஃபேஷன், க்ரூமிங், இதெல்லாமே ஒன்லி த்ரூ அம்மா ஐலான்ட்டு. மதர் இஸ் இஸ் அ வெரி வெரி ட்ரெடிஷ்னல் உமன், வெரி ப்ராட் மைண்டட் மாடர்ன் உமன் ஆல்சோ. அந்த மாதிரி அபியும் நான் மாதிரி செம்மையா இருக்கும். மை மதர் வாஸ் மை ஃபாதர் இன் மை லைஃப். ஷி பிளே த ஃபாதர்ஸ் ரோல். லைக் ஒரு அப்பா ஃபாரின்ல ஒர்க் பண்ணினா அவர் வரும்போது ஆல் த ஃபீஸ் பேட் எவ்ரி திங் ஆல் தட் எவ்ரி திங் மை மாம் டிட் ஆல் தட் லைக் அ ஃபாதர் ஃபார் மீ. பட் மதர் டிசிப்ளின் இந்த ஸ்கூல்ல ரெகுலர் அஃபேர் எல்லாம் பாட்டி. பட் அந்த ஃபாதர் காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்கு சொல்லுவாங்க இல்லையா மேம், ஒரு அப்பாவுடைய ஒரு ஆப்சன்ஸ் வந்து அது எப்படி மேம் நீங்க கோப் பண்ணீங்க? அது தெரியவே இல்லையா இல்ல உங்களுக்கு? அந்த ஜெனரேஷன்ல தெரியாது, எங்களுக்கு கேள்வி கேட்கவும் தெரியாது. அப்பான்னு ஒரு ஃபிகரே மிஸ் பண்ணாதானே கேட்கறதுக்கு. அப்போ நான் 11 படிக்கும் போது அம்மா காட் மேரிட் டு சிவச்சந்திரன் சார்ல, ஸோ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான் ஃபிலிம்ல. So, just like my daughter also, her father is got married when she was 11 standard. அவனோட வைஃப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டெப் மதர்ஸ் ஆன் த பிளானட் டு மை டாட்டர். அவங்களுக்கு இன்னும் ரெண்டு பொண்ணுங்க இருக்கு, டோட்டலா 3 சில்ட்ரன் அங்க, 3 டாட்டர்ஸ் ஒன்னுக்கு. ஸோ அப்பா எங்க ஏது இதெல்லாம் க்வெஸ்சன் பண்ண அப்போ அந்த ஏஜ்ல வி வர் டூ பிஸி. எங்களுக்கு ஸ்கூல்ல அப்புறம் தான் சொன்னேன் நாய் மாடு டாக்ஸ் ஹேண்ட்லிங். எங்களுக்கு அந்த ஜென்ரேஷன்ல டூ டேஸ் என் பொண்ணு கொஞ்சம் என் டாட்டர் வந்து ரைட் ஃப்ரம் த ஏஜ் வெதர் ஐ வாஸ் டிவோர்ஸ் ஆர் நாட் லைக் ஷீ ஹேஸ் க்ரோன் அப் இன் போத் த ஹவுஸ். ஐ செட் என் டாட்டர் ஈவன் தோ ஆஃப்டர் மை டிவோர்ஸ் ஆல்சோ அவ ரெண்டு ஃபேமிலியிலுமே வளர்ந்துருக்கா. ஓகே ஓகே ஓகே. பிகினிங் ஸோ அவ அப்பா சைட் ஃபேமிலியோட கல்ச்சரும் அவளுக்கு தெரியும், இந்த சைட் ஃபேமிலி கல்ச்சரும் அவளுக்கு தெரியும். இங்கே வந்து அது வெண்டைக்காய் பொரியல் கீரை மசாலும் வேணும் அவளுக்கு, அங்கே பிரியாணியும் வேணும். ஸோ அதனால வந்துட்டு ஃப்ரம் இட் இஸ் த இன் ஆர் ஜென்ரேஷன் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். வீடன் டுடே ஜென்ரேஷன் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட்னா ஐ லெட் மை டாட்டர் பி ரேஸ் தட் வே. ஸோ த நாளைக்கு யூ க்ரோ அப் டு பி எ பாசிட்டிவ், யூ சி போத் த சைட், யூ கேன் டிசைட் அண்ட் சூஸ் வாட் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப். எக்ஸைட்டிங்காக இருக்குது அவங்கள பற்றி சொல்லும்போது. வாட் இஸ் ஷி டூயிங் மேம், என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன வயசாகுது அவங்களுக்கு? அவர் ஷீஸ் 25. அவள் விஸ்காம் பண்ணி முடிச்சா and she was working, she's worked in adukethuma, she worked in hindu, she worked in provoke company, then she started her own event management company. Adu rendu moon event pannit irukumbodhu dhaan vanduchu corona app. So now she's again working from home in a dad's place. Avu 100 days anga quarantine na yen veetla adhe mari. So enga amma avanga veetla quarantine, naanga ellaru whatsapp la paathuve nee enna samacha innikku nee pannana. Enga amma dhaan best. அவளுக்கு கரெக்டாக வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பைக் இதெல்லாம் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அமைச்சிருவாங்களா. அம்மாவுக்கு ஜாதக நம்பிக்கை ரொம்ப இருக்கு. ஸோ அங்கே பார்த்து என் பொண்ணு இந்த ஏரியல் ஆக்ட் எல்லாம் தொங்கிட்டு இருப்பா தலைகீழ. அவன் அங்கேயே கட்டிட்டு அவங்க அப்பா வீட்டில் ஃபிட்னஸ், அவள் ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு டான்ஸர் அவ. ஸோ எங்கள் அம்மா எல்லாம் உனக்கு இந்த டைம்ல இந்த டைம் இன்னைக்கு கட்டம் சரியில்லை, நீ தொங்காத அங்கே போய், இந்த டைமுக்கு அப்புறம் நீ தொங்கு தலைகீழே தொங்கணும்னா அப்படின்னு அங்கே அவளுக்கு வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் அமைச்சிருவாங்க. Then எங்க அப்பா சைட் ஃபேமிலி குரூப் பி சிஸ்டர்ஸ் ஆர் தேர். என் அத்தை பொண்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்க, இன்னொரு அத்தை பொண்ணு பெங்களூர்ல இருக்காங்க. செகண்ட் அத்தை ஃபர்ஸ்ட் அத்தை பேர் தான் எனக்கு ஒரிஜினல் பேர் சாந்தமீனா. ஸோ ஃபிலிம் நேம் தான் ஐஸ்வர்யா, அதுவும் அம்மா தான் வச்சது. நியூமராலஜி படி மாற்றி, பிகாஸ் சாந்தமீனா நியூமராலஜி படி செட் ஆகலை. ஸோ அம்மா அதானே லான்ச் பண்ணினாங்க அவங்க ப்ரொடக்ஷன்ல, சிவச்சந்தர் டைரக்ட் பண்ணார். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் படம் முன்னாடி அம்மா நியூமராலஜி எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பர்ட் பார்த்து ஐஸ்வர்யா தான் செட் ஆகும் அப்பயே மாத்திட்டாங்க. ஸோ அதர்வைஸ் இண்டஸ்ட்ரி எவ்ரிபடி நோமே அஸ் ஐஷு. இப்போ என் கிளாஸ் மிஸ் யாருமே என் ஐஷுன்னு கூப்பிடவே மாட்டாங்க, அவங்களுக்கு அதோட ஐடென்டிஃபிகேஷனே தெரியாது. எனக்கும் அவங்க ஐஷுன்னு கூப்பிட்டாங்கன்னா என்னடா லூசா நீன்பேன் நான்.
நான் கோஎஜுகேஷன்ல வேற வளர்ந்தேன். ஏன் மச்சான், நல்லா தானே இருந்த ஸ்கூல்ல, உடனே கேட்டுருவோம் நாங்களாம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நோ த ரியல் யூ. அங்கதான் அப்போதுல இருந்து இப்ப மட்டும் என் லைஃப்ல. அண்ட் தேங்க்ஸ் டு ஃபேஸ்புக், வி ஆர் ஆல் லிங்க் டுகெதர். சிங்கிள் மாமா வந்து நிறைய பேர் இப்போ இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து தே ஆர் லிவிங் தேர் ஓன் லைஃப். அவங்களோட டெசிஷன்ஸ் அவங்க எடுக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு. ஹவு டிட் யூ மேனேஜ் யோர் பீரியட் அந்த டைமில்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், வென் யூ ஹேவ் தெய்வ நம்பிக்கை இருக்கணும். அது இருந்தாலே வந்துட்டு உனக்கு ஹாஃப் த ப்ராப்ளம் சால்வ்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். ஸோ என் லைஃப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சேஞ்சு பாபா டிவோட்டி ஆனது 97ல். அதுக்கப்புறம் இந்த ஆல்ஃபா மைண்ட் பவர், அது ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரும். அதுக்கப்புறம் ஸோ யூ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இஸ் நாட் ஜஸ்ட் சன்னியாசமோ இல்லை உட்காந்துட்டு லைக் யூனோ, இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் யூ ஆர் ஃபஸ்ட்டு. See, understanding outside and all is very difficult. It is not in your control. You know, whoever says something, friends hurt you, like, I can't deal with it. I'm so depressed. Why is it happening only to me? God, what did I do? I'm such a good person. Enough of this nonsense, self-pity, I say, bloody. ரொம்ப கஷ்டமான விஷயத்தெல்லாம் வந்து இப்படி ஈஸியா நீங்க சொல்றீங்க. இது வந்து அப்ளை பண்றது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது வந்து ஒண்ணுமே கிடையாது. உனக்கு வாய் இருக்கு பேச தெரியுதுல, கெட் அவுட் சொல்றது என்ன பிரச்சனை? சரி, ப்ளீஸ், தேங்க்யூ. நீ இது ஈஷா ஸ்டைல்லே சொல்லலாம். நமஸ்காரம் அண்ணா, போங்கோ. உனக்கு கோவம் வந்துச்சுன்னா ஆங்கர்ல உனக்குதான் ஆங்கர், நீ தான் சாப்பிட பிபி ஏறி. அவன் வாழ்ந்து ஜாலி வாழ்ந்துட்டு தான் போக போறான். எடுத்துறணும் தெரியும். அதெல்லாம் வந்து எங்க அங்கெல்லாம் அங்கெல்லாம் வந்து கரெக்டா நோபடி மெசேஜ் அரவுண்ட். உனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அண்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்குல்ல, அதை நோபடி ஷுட் மெசேஜ் அரவுண்ட். நீ அதுக்கு அப்பா வெளியில என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் ஜாலியா இருக்கிறேன். நான் நான் ஜட்ஜ்மெண்டல் பர்சன். நான் யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன். என்னையும் யாரும் ஜட்ஜ் பண்றது எனக்கு பிடிக்காது. எனக்கு எல்லாரோடையும் வந்து இந்த ஈஷா யோகாக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு வந்து சவுண்டு சரோஜாக்கா பாஷை மாதிரி தான் வரும் வெளியில. காரி கழுவி அங்கேயே செஞ்சிருவேங்கிற மாதிரி நான் செஞ்சிருவேன். இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு நமஸ்காரம்னு ஒரே பிளாக் பட்டன், அவ்வளோதான். கூட்டி பிளாக் இட் எவ்ரிவேர், வாட்ஸ்அப்பில் பிளாக், ஃபோனே பிளாக். நீ வந்து எங்கேயுமே அடிக்கப்படாது. உன்னை எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிடுவேன். இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் நீ பிளாக். ஒரு சிங்கிள் கை விரல் தானே இருக்குல்ல, பிளாக் இட். உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு குவாலிட்டியோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்க டாட்டர் கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன விஷயம் சொல்லுவீங்க? குக்கிங் இன்ட்ரஸ்ட். ஓகே, ஓசிடி. எங்க ரெண்டு பேருக்குமே we both have this weird and we have this toilet cleaning fetish for both of us. சுயம்பரம். ஆமா, me and her also. She used to come back from school itself and scrub to Anmari. We have this, that OCD that, you know. So, avadayanak in the, before all this came itself, in the escalator totalo, door knob totalo, anenada enak vandu appe foreign travel in the hand sanitizers la vaangi vandu kudupa. Amma, you're going by flights, no, you must put this, till all this. And then when you become a home baker, you normally still wear a cap and gloves and protect everything because for cake orders and all that. So, naturally in life, the pandemic munnadi, quarantine, self-quarantine with my cats and baking and soaping. So cooking, baking, and the mari artistic interest, all of them came here and came here. Business knowledge is the first time in their family. They are full of leather business. So I don't know how to do business knowledge. I don't know how to do it. I don't know how to do creativity. What did your mother do? Childhood, father's daughter. But grown up, mother is a friend. அது எப்பவுமே இல்ல, அப்பா பொண்ணு அண்ட் மதர் அண்ட் சன் தான் எப்பவுமே இல்ல. பட் when a daughter grows up,
then she becomes very close to her mother. So, but she's got a great equation with everybody because avanga appa family vandu joint family. So anga avulku nare sisters chittappa chitti ellarum irukanga inda pakkathula single edu depression abindra oru vaathiye vandu ipo ellarume romba sarasariya payanpadutha aarambichanga neenga kuda sonninga oru chinna prachana oru friend oda prachana boyfriend oda prachana kuda vandu udine and depression abindra oru vaarthai varuthu adoda vilaivugalum romba serious ave irukirade nama paathittu vandirukkom. So ipo irukra youngsters ku tips kudukano illa idha handle pandradhukku ஏதாவது இது பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கற மாதிரி ஒரு சஜஷனா என்ன சொல்லுவீங்க மேம்? See first வந்துட்டு எனக்கு டிப்ரஷன் வரல எனக்கு வந்தது ஆன்டி ஆங்ஸைட்டி போஸ்ட் ட்ராமாடிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் PTSD and I already have borderline personality disorder and MPD which is called multiple personality. There's already Shanti as well as Aishwarya inside. Okay, multiple personality disorder, all that finished, all therapy over. First thing when you go to a psychiatrist they will do is medicate you. But when you go to a medical psychiatrist, the first thing that any therapy, any psychiatrist is medicate you. So even I was on medication for over 2.5 to 3 years until cats came into my life. Then the anxiety reduced. Then coloring started. The day I did inner engineering, medication is there as a SOS in the house. I hardly get any panic attacks now. And when you go within yourself, you will discover more magic. Then you will rock it. Then you will dance in joy. Whether it is raining, you will be dancing. Sun is shining, you will be dancing. Corona is coming, you will dance. Hey, this one, this one. If you go safety, it's all. Tomorrow, poison, after him. Go, go. And this is void. Fired, son. My all are gone. No, poison, poison. Ah, Rama, Corona. Go. Where is that? Rama. வந்துட்டியா? ஆ ஓகே. என்ன கபசுர குடிநீர் எல்லாம் இருக்குதா? வெரி குட். எடு மாத்திரை எல்லாத்தையும் ஓகே ரெடி. ஒரு பிராண்டோட வந்து என்ட்ரி ஆயிருக்கீங்க நீங்க லக்ஷ்மிஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா அதுக்குண்டான அந்த இதை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். அது வந்து உங்களுடைய க்ரோத்தை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுச்சு மேம் அந்த டைம்ல? ஸ்டாப் எல்லாம் பண்ணவே இல்லை, எதுவும் பண்ணல. ஓகே ஓகே. Because like my mother முதலே சொல்லிட்டாங்க இதெல்லாம் வித் மை மதர் இஸ் ஃபர்ஸ்ட் லைக் திஸ் that you know stop getting all this complexes nonsense alla appdinu solittu poranga. So I was always compared that my mother is so beautiful and her so ugly. So appave my mom said nee indha maari illa yosichittu irundha na unnal valarave mudiyadhu life la, adanal dhaan indha maari program la ellam potadhe oru oru stage la, so that I don't otherwise I've always had that, you know, because na sports quota la padikka po vendivena sumara vara vendi indha mugara kattaiyala vandu cinema la vara mugara kattaiya அம்பாசிடர் கார் டிக்கில டேங்கர் லாரி ஏறின மாதிரி மேக்கப்லாம் போட்டு உட்கார்ல நான் வந்து டிங் சாங் டிங் எந்த ஊர்ல இது வந்துச்சோ அந்த மாதிரி பேஸ் தான் நமது. இதெல்லாம் ஃபிலிம்ல வரும் யாரும் யோசிக்கவேல ஃபேமிலியில. நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால் அட்மிஷன் கிடைச்சி யூஎஸ் கிளம்ப வேண்டியது லா படிக்க தற்செயலாம் ஆக்சிடென்டா வந்ததுனால ஆட்டோமேட்டிக் கம்பேரிசன் ஒரு ஸ்டார் கிட் வந்துட்டு யூ வாண்ட் யூ ட்ரீட்டட் லைக் அ பிரின்சஸ் யூ வில் நாட் கோ த்ரூ எனி ட்ராமா டென்ஷன் வாட் அதர் பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட் கோ த்ரூ. பட் கம்பேரிசன் வித் லெஜண்ட் இனிமேட்டு அபிஷேக் பச்சனுக்கு அது இருக்கு, எனி ஸ்டார் இருக்கு, டிம்பிள் கபாடியோட டாட்டருக்கும் இருந்துச்சு, ட்விங்க்ஸ் கம்பேர்ட் இஃப் மதர் ஹேமமாலினிஸ் டாட்டர்ஸ் எனி பிக் ஸ்டார் இஃப் மதர் இஸ் அ பிக் லெஜண்ட் ஒரு ஃபாதர் இஸ் பிரபு சார்க்கு சிவாஜி சாரோட கம்பேரிசன் ஆல்வேஸ் இட் வில் ஹேப்பன் இஃப் யூ ஆர் எ லெஜண்ட் டாட் சைல்டு அதே ஃபீல்டில் இஃப் யூ கோ. இப்போ நான் என்னோட வக்கீல் படிச்சிருந்தா யாரும் என்னை கம்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. You will never achieve the same success that they achieved in that field. Cinema kulla vandhadhukku appuram neenga elandha vishayam enna ungalku kedacha vishayam ennadhu? Obviously privacy goes when elandhadhu public person. Yeah, that's natural, that's part of the game. Okay. Any public person privacy will go. If you gain appadi you know obviously popularity, fans, fame, all this definitely you gain illa. ஸோ இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் மேம்? ஏன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அவங்கள பற்றி சொல்லிட்டீங்க, இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 AM ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் சில் பண்ணலாம் அப்படின்னா யாரெல்லாம் மேம்? இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு யாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஐ எம் ஃப்ரெண்ட்லி டு எவ்ரிபடி. ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்லி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். யூ கேனாட் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் பீப்புள் ஹூ யூ ஒர்க் வித். யூ மஸ்ட் லேர்ன் டு டீல் இன் இட். மை ஃபாதர் டோல்ட் மீ டூ நாட் சோஷியலைஸ் வித் பீப்புள் ஹூ யூ ஒர்க் வித். ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பேக்கப் ஆகிற வரைக்கும் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ ஹஸ்பண்டா வெரி குட், நான் தூணுக்கு கூட கட்டிப்பிடிக்கணும்னா வெரி நைஸ் டார்லிங் கம்மியார் நோ ப்ராப்ளம். பேக்கப்புன்னு நான் கேட்டேன் என் டைரக்டர் குரலில், அடுத்த நிமிஷம் அங்கேருந்து நான் எஸ்கேப்.
அதுக்கப்புறம் மை ஃபேமிலி மை ஹோம் மை ஃப்ரெண்ட்ஸ் மை லைஃப் தான். சூப்பர், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். சச் அ பாசிட்டிவ் வைப் வந்து இருந்தது. தேங்க்யூ ஃபார் த டைம் அண்ட் தேங்க்யூ ஃபார் த பாசிட்டிவிட்டி மேம். எல்லாருமே வந்து ஸ்டே சேஃப், பி ஹாப்பி, ஜாலியாக இருங்க, பயப்படாதீங்க. வரது வரதான் போகுது, என்ன வரதோ பார்த்துக்கலாம். அண்ட் சீக்கிரம் வேக்சின் வரணும்னு வேண்டிக்கோங்க எல்லாரும். ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு பாசிட்டிவாக சந்தோஷமாக இருங்க. டோன்ட் வெரி, பி ஹாப்பி. வா வா வா, அதில் ஒன்று நடத்துக்கிறேன் மேம். செகண்ட் ரம்மில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், ரூபாய் 20 லட்சம் வரையிலான டோர்னமெண்ட்டில் ஃப்ரீயாக கலந்துக்கங்க. என்ட்ரி ஆப் இதில் TNPSC குரூப் 1 அண்ட் குரூப் 2 சாப்டர் வீடியோஸ், குவஸ்டின் பேப்பர்ஸ், ப்ராக்டிஸ் டெஸ்ட், ஜென்ரல் நாலேஜ், அப்டுடேட் கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளது.